நிலத்தை வாங்கினது பாட்டில் தயாரிக்கிற கம்பெனிக்கு இல்லைங்க, கூல்ட்ரிங்க் தயாரிக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு தானுங்க நிலத்தை வாங்கியிருக்கானுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அக்காவுக்கு கோவம் தலைக்கேறிச்சுங்க, அவங்கள கண்ணாவனம் திட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் அதனு ஒட்டே ஆடுற அதை வாங்கி எல்லா வழியும் நிறுத்தி போட்டாங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஓ குட். அதுக்கப்புறம் அப்புறம் என்னங்க, ஊர்ல இருக்கிற ஒரு போய் அக்கா பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க, இவங்களால என்ன பண்ண முடியுங்க, பேசாம எடுத்து போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தானுங்க அவங்களோட குறுக்கு புதிய காட்டி போட்டாங்க. ராகவியா இருக்காரு இல்லைங்களா, அவரை கைகளை போட்டுக்கிட்டு இப்போ என்ற அக்காவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இந்த ஊர்ல பெரியவங்க சின்னவங்க இல்லாம வயசு வித்தியாசம் பார்க்காம உங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் உங்களை ஒருத்தன் கூட மதிக்கிறது இல்ல, உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, உங்க அம்மா தான். உங்க அம்மா உனக்கு எந்த பொறுப்பும் கொடுக்காம டம்மியா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா சொத்தும் உங்க அம்மா பேர்ல தானே இருக்கு, உங்க பேர்ல ஒரு சென்ட் நல்ல மாதிரி இருக்கா? ராகவ், எங்க கம்பெனில நீங்க பார்ட்னர் ஆயிட்டீங்கன்னா கோடிக்கணக்கில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். கோடிக்கணக்கில் பணம் வந்து சேரும்போது ஊருக்குள்ள உங்க மரியாதை தானா உயரும். இன்னைக்கு உங்களை மதிக்காத அத்தனை பேரும் கையெடுத்து கும்பிட்டு மரியாதை கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்படி ஒரு மரியாதை கிடைச்சிடக்கூடாது, ஊருக்குள்ள நீங்க பெரிய ஆள் ஆயிடக்கூடாதுன்னு உங்க அம்மா நினைக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் பெரிய ஆளாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் கம்பெனி கட்டக்கூடாதுன்னு கோர்ட்ல கேஸ் போட்டு ஸ்டே வாங்கியிருக்காங்க. சார் கட்ட போற ஃபாரின் கம்பெனிக்கு உங்க நிலத்தை கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்க ரேஞ்சே வேற. அதுக்கப்புறம் நீங்க இப்படி லோக்கல் சரக்கா அடிக்க மாட்டீங்க, எல்லாம் ஃபாரின் தான். அப்புறம் தினமும் பார்ட்டி கொண்டாட்டம் தான். உங்க அம்மா எங்க மேல போட்டிருக்க கேஸ வாபஸ் வாங்க சொல்லி இந்த பேப்பர்ல ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுங்க. இந்த பேப்பர்ல உங்க அம்மா போடுற ஒரே ஒரு கையெழுத்துல தலையெழுத்தே மாறப்போகுது, எப்படியாவது ஒரு கையெழுத்து வாங்கி கொடுத்துருங்க. என் அம்மா கையெழுத்து போட்டாச்சுன்னு நினச்சிக்கோங்க. காலையில் என் அம்மா கையெழுத்தோட வர. முருகேசா சொல்லுங்க, இப்போ இந்த 135,000 ரூபாய் நீ என்ன பண்ற? அப்படியே போய் உரத்தை வாங்கி எடுத்துட்டு போய் சொல்லு 100 மூட்டை. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். பேர் என்ன? சுந்தரேசனா? இல்லைங்க, பழனிசாமி. பழனிசாமியா? அவங்கிட்ட உரத்தை போட சொல்லு. சரிங்க. என்னடா இப்ப இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்னடா அப்படி எழுதி இருக்குதுல?
கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கார மேல நீங்க போட்ட கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு எழுதியிருக்கு இதுல. கையெழுத்து போடுமா? என்னமா பாக்குறீங்க? கையெழுத்து போடுங்க. என்ன கண்ணுது வேணும் சாமி? இப்ப நீங்க இதுல கையெழுத்து போடல, நான் என் கைய அறுத்துக்குவேன். நான் சொல்றது சித்த, பொறுமையா கேளு. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்காரவங்க உன்ன நல்லா ஏமாத்துறாங்க சாமி. அம்மா சொல்றத கேளு சாமி, புண்ணியமா போகும். அவங்க உன்ன என்ன ஏமாத்தல, நீங்க தான் என்ன ஏமாத்துறீங்க. அவங்க சொன்னபடி கேட்டா என் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். கையெழுத்து போடுங்க. அம்மா பேச்சு கேளு கண்ணு. அந்த கம்பெனிக்காரங்க நம்ம ஊருக்கு வந்தா நம்ம ஊருக்கே கேடு, நாசமா போகும் இந்த ஊரு. அவங்க நம்ம ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு நாம காரணமாயிடக்கூடாது கண்ணு. நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான் உங்களுக்கு டைம். காலையில இந்த பேப்பர்ல கையெழுத்து போடல, அப்புறம் என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. என்ன கண்ணு இது? தூக்குல தொங்கிடுவேன். ஐயோ, என்ன கண்ணு இப்படி எல்லாம் பேசுற? அப்படிதாங்க, கையெழுத்த போடுங்க. ஏ வாடி கண்ணு, இத பாரு. என்னே கண் முன்னால பார்த்தாதானே நீ தூக்குல தொங்குவேன்னு மிரட்டுவ. போயிடுற, உனக்கு முன்னாடியே இந்த ஊட்ட விட்டே நான் போயிடுறேன்க்கா. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துபடாதீங்க. அது வந்துங்கக்கா, இன்னைக்கு குடிச்சிருக்காரு இல்லையா, அதனால ராகவே அப்படி பேசுறாருங்க. காலம்பரம் எந்திரிச்சாருன்னா எல்லாமே சரியா போயிருங்க. நான் ராகவே கிட்ட பேசுறேனுங்க. கொஞ்சம் சும்மா முருகேசா, அவன் மிரட்டிட்டு போனதை நீ பாக்கலியாக்கும். என்ன பேச்சு பேசுறா, இத்த சோண்டு கத்திய காட்டி மிரட்டிட்டு போற நம்மள. நான் முடிவு பண்ணிட்டேன். அக்கா, அக்கா எங்க கிளம்பிட்டீங்க? பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டீங்க? நீ ஏதோ பேச்சுக்கு சொல்றீங்கன்னு பார்த்தா மெய்யாலுமே கிளம்பிட்டீங்களாக்கோ. அக்கா வேணாமுக்கா. கதவை சாத்திரா. சாத்திரனுக்கா, இருங்க நானும் உங்க கூடயே வந்துடுறேன். இருங்க இருங்க அக்கா, நான் ஏறிக்கிறேனுக்கா. அந்த கோபத்துல கிளம்பி வந்ததானுங்க அக்கா, காரை வேகமா ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணி போட்டாங்க. உங்க கிராமம் எங்க இருக்கு? எங்க ஊருங்களா? உப்ளியம்பாளையம் மாசாணியம்மன் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஊருக்கு போற பாதையிலேயே நல்லூர்னு ஒரு கிராமம் இருக்குங்க, அந்த ஊரு தாங்க எங்களுது. உப்ளியம்பாளையம் மாசாணியம்மன் கோவிலுக்கு போய் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் அங்கேயே தங்கி இருந்து தினசரி அங்க இருக்கிற குளத்துல குளிச்சுட்டு எள்ளு பிண்டம் வச்சு முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்யணும். அப்பதான் இந்த கொல்லி கிரக தோஷம் விலகுமா. என்னங்க ஊர் பேர் கேட்ட உடனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? உங்க முகமே மாறி போச்சு. ஒண்ணும் இல்ல, என் தங்கமான பையன் ஆதிக்கு ஒரு பிரச்சனை. இது நல்லா இருக்குதுங்க. என்ற மகனால தான் எனக்கு பிரச்சனைன்னு பார்த்தா உங்க மகனால உங்களுக்கும் பிரச்சனையா இருக்குதே.
இதை என்னன்னுங்க சொல்றது? அந்த கடவுள் தப்பான பிள்ளைய கொடுத்தாலும் சோதனைய தர்றான், நல்ல புள்ள வழியாவும் சோதனைய தர்றான். அம்மா, எனக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லு பார்வதி. புவனேஸ்வரி அம்மா அவங்க மகனோட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் அவங்க அவங்களோட மகன் முன்னாடி போகாம இருக்கணும், அதான் நல்லது. கண்ணு, சரியான வார்த்தையை சொன்னேன். கொஞ்ச நாளைக்கு அந்த பாவி கண்லயே படக்கூடாதுன்னு நானும் யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி குருஜி பௌர்ணமி வரைக்கும் உங்களை மாமாவை விட்டு விலகி இருந்து பரிகாரம் பண்ண சொல்லிருக்காருல்ல? ஆமாம் பார்வதி, அதான் எனக்கு தெரியுமே. சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் பௌர்ணமி வரைக்கும் ஒருத்தர் வீட்டில் இன்னொருத்தர் இடம் மாறி இருக்கலாம்னு எனக்கு ஒரு யோசனை. ஏன்னு கம்மனே, இடம் மாதிரி இருக்கணும்னா என்ற அக்கா வீட்டில் ஒன்ற அம்மாவும் ஒன்ற அம்மா வீட்டில் என்ற அக்காவும் இருக்கணுங்களா? சரிப்பட்டு வருமுங்களா அம்மனி? சரிப்பட்டு வரும்ண்ண, ஆனால் நான் சொல்கிற மாதிரி இருக்கணும். அதாவது எங்கள் வீட்டுக்கு புவனேஸ்வரி அம்மா அகிலாண்டேஸ்வரி அம்மாவாக மாறி போகணும். அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு எங்கள் அகில அம்மா புவனேஸ்வரி அம்மாவாக மாறி போகணும். நான் பிடிச்சிட்டானுங்க மணி. இந்த எங்க வீட்டு பிள்ளை சினிமாவில் நம்ம தலைவர் அந்த எம்ஜிஆர் இந்த வீட்லயும் இந்த எம்ஜிஆர் அந்த வீட்லயும் மாறி மாறி இருப்பாங்களே, அதை தான் சொல்ல வரீங்க? அதே மாதிரி தான். அம்மா என்ன யோசிக்கிறீங்க? பௌர்ணமி வரைக்கும் நீங்க புவனேஸ்வரி அம்மா வீட்டில் தங்கியிருந்து கோவிலில் பண்ண வேண்டிய பரிகாரத்தை பண்ணுங்க. அதே மாதிரி புவனேஸ்வரி அம்மா உங்களை மாதிரி நம்ம வீட்டில் இருக்கட்டும். பார்வதி, நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா அவங்கள கொஞ்சம் பாரு, அவங்க எப்படி என் இடத்துல, இட்ஸ் நாட் ஈஸி. என் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது பார்வதி. எனக்கு அப்படி சொல்லி போட்டீங்க. எங்க அக்காவை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? எங்க அக்கா நினைச்சுட்டாங்கன்னா ஆகாசத்துல இருக்கிற நிலாவை கொண்டு வந்து பூமியில வைப்பாங்க, பூமியில இருக்கிற நிலாவை கொண்டு போய் மறுபடியும் ஆகாசத்துல வைப்பாங்க. போதும்டா, அதில் நீங்கள் உங்களை பற்றி சொல்லணும் இல்லைங்கக்கா. அதில் எங்கள் அக்கா வள முடியுங்க. அப்புறம் என்னம்மா, புவனேஸ்வரி அம்மா கூட நான் பக்கத்தில் இருந்து வீட்டில் எல்லாரையும் சமாளிச்சுக்கிறேன். அதெல்லாம் சரிதான் கண்ணு, ஆனால் என்ற வீட்டில் என் மவனையும் மருமகளையும் எப்படி தான் இவங்க சமாளிப்பாங்க? நீங்கள் கவலையே படாதீங்க, எங்கள் அம்மாவும் ஜமீன் பரம்பரை தான். உங்கள் மகனையும் மருமகளையும் சமாளிக்கிறது அவங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை. ஓ, என்னம்மா யோசிக்கிறீங்க? பார்வதி, வீட்டில் மற்றவங்களை விடு, ஆனால் ஆதி இவங்கள நான் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. அம்மா, அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களை மாதிரி எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு எல்லாமே நானே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏனுங்க அம்மனே, அதே மாதிரி எங்கள் அக்கா மாதிரி உங்கள் அம்மா எப்படி பேசணுங்கிறத நான் அவைகளுக்கு சொல்லிக் கொடுத்துறேனுங்க. நீ சொல்ற யோசனை சரியா தான் படுது கண்ணு. இந்த ஆள் மாறாட்டம் பிளான்னு எனக்கு ஓகே. கொஞ்ச நாளைக்கு என் மாவன் கண்ணிலேயே படக்கூடாது. சரி, பார்வதி சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட் தான். இப்போ நீங்க உங்க மகன் கண்ணிலேயே படக்கூடாது. அதே மாதிரி எனக்கும் கோவிலில் பரிகாரம் பண்ணித்தான் ஆகணும். நீங்க என் வீட்டில் அகிலாவா இருங்க. உங்க வீட்டில் புவனேஸ்வரியா நான் இருக்கேன். அதெல்லாம் சரிதான் அகிலாண்டேஸ்வரி. நான் இந்த மாதிரி சீலையை தான் கட்டுறேன். நீங்க டிப்டாப்பா சீலையை கட்டிட்டு வேற மாதிரில இருக்கீங்க. அது எப்படி சரிப்பட்டு வரும்னு எனக்கு யோசனையாவே இருக்கு. ஐயோ, நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அம்மாவோட ட்ரெஸ் எல்லாமே கார்ல ஒரு பெட்டியில இருக்கு. செருப்பு எங்கடா போச்சு?
அது பால் கடையில கிடக்குதுங்க. அம்மா போயிட்டு வாங்க. அம்மா அக்கா பார்வதி நான் தான் அகிலா. அப்படியா? அப்ப நீ இன்னும் மாறலியா? அம்மனே நீங்க இந்த பக்கம் வந்துருங்க, நான் அந்த பக்கம் போயிடுறேன். பார்வதி நான் தான் அகிலா. இல்ல பார்வதி, தோ நிக்கிறேனே, நான் தான் அகிலா. நம்பிட்டியா? ஓ அகிலாமா, இங்கே நிக்கிறேன். என்ன அகிலாண்டேஸ்வரி அம்மா, உங்க மருமகளுக்கே அடையாளம் தெரியல, புட்டு போட்டு என்கிட்ட வந்து நிக்கிறாளாக்கும். சரி, இப்படியே நின்று மசமசான்னு பேசிட்டு இருக்காம கிளம்பி அவங்க அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே. வாங்க போலாம். அட, நீ என்னடா என் பின்னாடியே வர? நீ அங்க போ. ஏனுங்க, எனக்கு நினைவு தெரிஞ்சாலும் நான் உங்க கூட தானே இருக்கேன். இப்ப அங்க போன்னு சொன்னீங்கன்னா என்னக்கா அர்த்தம்? புரியுதுரா முருகேசா, இப்ப அவங்கதான் உன் புவனா அக்கா. அங்க போ. அது உங்களக்கா? அப்ப சரிக்கா, அப்ப சரிக்கா. ஏனுங்க அம்மனே, இந்த பக்கம் அம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம்ங்க தம்பி. வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. ஏய், வணக்கம் ஐயா. தம்பி வந்துட்டாரு. இந்த கம்பெனிக்காரங்க போர் போட்டு கொடுத்தவங்க, கம்பெனிக்கு இடம் கொடுத்தவங்க எல்லாம் வந்திருக்கீங்களா? எல்லாரும் வந்திருக்கீங்க தம்பி. ஏலங்க தம்பி, புவனேஸ்வரி அம்மா கிராமத்தை விட்டே போயிட்டாங்களா? அது நிஜம்தானுங்களா? ஒன்றரை அம்மா நம்பி தானே நாங்க கம்பெனிக்காரங்க நிலம் கொடுத்தோம், போரும் போட்டுக்கிட்டோம். பிறகு ஒன்ற அம்மாவே கம்பெனிக்காரங்களுக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் போட்டு சே வாங்கிக்கிட்டு யார்ட்டையும் சொல்லாம ஊரை விட்டே போயிட்டாங்க. நாங்க என்ன பண்றது? புவனேஸ்வரி அம்மா அவங்கள நம்பினவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாங்கன்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல தம்பி. என் அம்மா உங்களுக்கு எல்லாம் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. பெத்த அம்மாவை பத்தி மகனே இப்படி சொல்றானேன்னு உங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா எனக்கு என்ற அம்மாவை விட இந்த ஊரும் ஊர் மக்களும் தான் முக்கியம். தம்பி, கம்பெனிக்காரங்களுக்கு சப்போர்ட்டா எங்க எல்லார்கிட்டயும் நிலத்தை கொடுக்க சொன்னது நீயும் ஒன்ற அம்மாவும் தான். பிறகு அதே கம்பெனிக்காரங்க கிட்ட ஃபேக்டரி கிட்ட எதிர்ப்பு தெரிவிச்சு கோர்ட்டுக்கு போனது ஒன்ற அம்மா. உன்றமா கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். முதல்ல கம்பெனிக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ண என்ற அம்மா பணத்துக்கு ஆசைப்பட்டு கம்பெனிக்காரங்க எதிரிகளோட கூடி சேர்ந்துட்டாங்க. முதல்ல சப்போர்ட் பண்ணிட்டு பிறகு கம்பெனிக்காரங்க மேல கேஸ போட்டு ஸ்டே வாங்கினது எல்லாம் நல்லது செய்யற மாதிரி என்ற அம்மா போட்ட டிராமா. பணத்துக்கு ஆசைப்பட்டு
ஊர்காரங்களுக்கு துரோகம் பண்றீங்களேன்னு நான் கேட்டதுதான். என்ற கூட சண்டை போட்டு ஊரை விட்டே போயிட்டாங்க. என்னங்குது தம்பி இப்படி சொல்றப்பல? அதான் தெரியல. நம்ம ஊருக்கும் உங்களுக்கும் நல்லது நடக்கணும்னா ஃபேக்டரி ஊருக்குள்ள வரணும். அதனால நீங்க எல்லாரும் ஒத்துமையா கையெழுத்து போட்டு கொடுத்தா என்ற அம்மா போட்ட கேஸ உடைச்சிடலாம். நான் சொன்னதுதான் நடக்க போகுது. என்ற அம்மா ஊரை விட்டு போனது போனதுதே. இனிமே அவங்க திரும்பி வரமாட்டாங்க. அவங்க நல்லவங்க கிடையாது. அம்புட்டுதான் நான் சொல்லுவேன். நேர்த்ரா, யார பார்த்து என்றா சொல்ற?